ஏ தேவன பிரியா சொல்லு. கல்யாணம்னு சொன்ன உடனே எங்களெல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். கல்யாண கலை வந்த உடனேதான் உங்க எல்லார் ஞாபகமும் அதிகமா வருதா? சரி, உன்னை பார்க்கதா சென்னைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். உன் அட்ரஸ் கொஞ்சம் அனுப்பி விடுறியா? என்னது, என்ன பார்க்க வரியா? வாட் இஸ் சர்ப்ரைஸ். அட்ரஸ் அனுப்புறது என்ன, நானே உன்னை நேர்ல வந்து கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நீ லொகேஷன் ஷேர் பண்ண நான் வந்துடுறேன். சரி வா. வழியில அங்க எங்கன்னு சாப்பிட்றத, நேரா நம்ம வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடணும். சாப்பாடெல்லாம் ஒன்னும் வேண்டாம், நான் இப்பதான் சாப்பிட்டேன். அப்படிலாம் ஏதாவது சொன்ன அடி வாங்குவேன். நான் உனக்காக சமைச்சு வைக்கிறேன், நீ வந்து சாப்பிடு. ஓகே பாய். பாய். மா, அம்மா, அம்மா இங்க வாங்க. என்னம்மா, என்னாச்சு? மறுபடியும் ஏதாவது பண்ணுதா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் நல்லா இருக்கேன். சரி, உன் உடம்புக்கு எதுவும் பண்ணலன்னா எனக்கு சந்தோஷம்தான். ஆமா, ஏன் இப்படி ஓடி வந்த? அம்மா, பிரியா அவ கல்யாணத்துக்கு கூப்பிடுறதுக்காக இப்ப நம்ம வீட்டுக்கு வரா. அப்படியா, சரி வரட்டும் வரட்டும். அவளையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவா. வட பாயாசம்னு செஞ்சு அசத்திடணும். சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு கல்யாணம் விருந்து குடுக்கணும்னு சொல்ற. விடு, நான் பண்ணிடுறேன். இல்லம்மா, என் கையால என் ஃப்ரெண்டுக்கு நான் தான் சமைச்சு கொடுக்கணும், அப்பதான் எனக்கு சந்தோஷம். என் உயிரை காப்பாத்தினவ இல்லையாமா, இல்லனா பிளஸ் ஒன் படிக்கும் போதே நான் போய் சேர்ந்திருப்பேன். கண்டத்துக்கு மேல கண்டோன்னு நான் தப்பிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அதெல்லாம் சரிதான். இப்பதானே ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்க, டயர்டா இருப்பல, நீ போய் ரெஸ்ட் எடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என் ஃப்ரெண்டுக்கு என் கையால நான் இதான் சமைச்சு கொடுப்பேன். என்னோட டயர்டெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியலமா, நானே செய்யறேம்மா. உன்னை திருத்தவே முடியாது. அன்னைக்கு ஏழைங்களுக்கு விருந்து கொடுக்கறதுக்கே இல்லாத அட்டகாசம் பண்ண. உன் ஃப்ரெண்டு சாப்பிட வரனா சும்மா விடுவியா? போ. அப்புறம் சிஎம்டி அப்ரூவ் பண்ண. கண்டிப்பா இத பத்தி நான் ஆபீசர்ட்ட பேசிட்டேன். எடுத்துக்கங்க. இந்த ஸ்கீம்ல இப்படியே போச்சுன்னா நமக்கு ப்ராஃபிட்டே வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும். கண்டிப்பாக சார். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் சார். கொடுத்தது மட்டும் இல்லை, அவர் அந்த ஜூஸை குடிக்கும் ஆரம்பிச்சிட்டார் சார். ஓகே, நீ போ, அதெல்லாம் நான் பார்த்தேன். சரிங்க சார். மச்சான், இன்னைக்கு நமக்கு 10 லட்சம் கிடைக்க போகுதுரா. சூப்பர்ரா, போடா வா. என்னடா டீ, என்னடா நம்ம பார்த்து வச்சிருந்த ஆளக்கணும். அவன் அங்கே உட்காந்துருக்கான் பாடுறான். எல்லாம் போச்சுடா. என்ன சார், எப்படி கச்சிதமா முடிச்சிட்டோம் பாத்தீங்களா? டேய், நாங்க சொன்ன ஆளு வேற, நீ யாருக்குடா கொடுத்த? சார் நீங்க என்ன சொன்னீங்க, பிங்க் கலர் சட்டை போட்டவருக்கு தான் கொடுக்க சொன்னீங்க. நானும் அவர்கிட்ட தான் ஜூஸை கொடுத்தேன். நீங்க வந்து பாருங்க, பிங்க் கலர் சட்டை போட்டவர் தான் ஜூஸை குடிச்சிட்டு இருக்காரு. டேய், ஓட்ட போய் சொன்ன பரேன் போடா. டேய், காலையில இருந்து அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். 10 லட்ச ரூபா சொலையா போச்சுடா. 10 லட்ச ரூபா மட்டுமா போச்சு? அந்த பேரருக்கு கொடுத்த கட்டிங்கும் அந்த மயக்கம் வந்தும் சேர்ந்து போயிடுச்சுடா. இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுன்னே தெரியலடா. கண்ணாடியில தான் முடிச்சிருப்ப, அதுல என்ன டவுட்டு? டேய், நீ வேற கடுப்பேத்தாதடா. மச்சான், தொழில்னு இருந்தா லாப நஷ்டம் இருக்கதான் செய்யும், அதெல்லாம் சகஜமா எடுத்துக்கணும். சரி, இப்ப ஜூஸ் குடிக்கிறானே அவனை போட்டு பார்ப்போமா? வேணாம் மச்சான், விசிறு தட்டுனா ஒதுங்கிடணும், அதான் தொழிலுக்கு மரியாதை. அவன் யாரோ ஒரு ஆள் கூட வந்திருக்கான், தேவையில்லாம நம்ம மாட்டிக்க கூடாது. சரி, குடிச்சா அவன் என்ன போறான்னு தெரியலையே. என்ன வேணாலும் ஆயிட்டு போறான், நமக்கு எதுக்கு அது? வா, சப்ளைஸ் கிட்ட எல்லாம் கொட்டேஷன் வாங்கிடுங்க. எல்லார்கிட்டையும் கொட்டேஷன் வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் பட்ஜெட் என்னங்கிறத பத்தி பேசிக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே ஓகே. நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ. ಇವರಾ? ಏಬಿಡಿ ತಲೆ ಸುತ್ತಿದೆ. ಇವರ ಕಾಂಚಿಪುರத்துல பார்த்தவராச்சே. இவர் என்னங்க என்ன பண்றாரு? சார் 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 எங்க சார் போணும் நீங்க? சென்னை போணும். சென்னைக்கா? சென்னைக்கு போணும்ன்றது கூட சரியா சொல்ல முடியல. இவரால எப்படி சென்னைக்கு போக முடியும்? சார் சார் இவரால வண்டி ஓட்டிட்டு போக முடியாதா? நாமளே ஒரு ரூம் புக் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் கார் எடுத்துட்டு அவரே போகட்டும். உங்க நிலைமை இப்ப சரியா இல்ல. நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியாம கார் எடுத்துட்டு போய் உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. உங்களை இப்படி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போகவும் மனசு இல்ல. வேற யாரையும் நம்பி உங்களை ஒப்படைக்கவோ தயக்கமா இருக்கா? அதனாலதான் உங்களை இந்த ரூமுக்கு நான் கூட்டிட்டு வந்தேன். நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா போங்க சார். சார் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? சார் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா சார்? நிலா புரியுதா? வேண்டாம் கார்த்தி, வேண்டாம். ஏன் இப்படி பண்ற? சார் சார் என்ன பண்றீங்க? சார் விடுங்க சார். வா நிலா. சார் என்ன விடுங்க பண்ற? வா சார் விடுங்க சார். ஏன் பயப்படுற நீ? சார் விடுங்க சார். நிலா சார் விடுங்க. ஏய் சொல்றேன் இல்ல. விடுங்க சார். கார்த்தி வேண்டாம். கார்த்தி வா நிலா. கார்த்தி கார்த்தி வேண்டாம். கார்த்தி வேண்டாம். கார்த்தி கார்த்தி விடு. வேண்டாம் கார்த்தி. ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? வேண்டாம் கார்த்தி வா. சொன்னா கேளு ப்ளீஸ். வேண்டாம். என்ன விடுங்க சார். ஏய் எங்க போறேன்ல? வா வா. என்ன விடுங்க சார். வா சொல்லுங்க. விடுங்க சார். என்ன விடுங்க. ஏய் எங்க போறேன்னு விட்டு நீ? ஏய் நிலா ஏன் என்ன விட்டு போயிட்டே இருக்க? என்ன விடுங்க சார். வா.